வணக்கம் நண்பர்களே, ஏன் 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 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொழுநோயை குணப்படுத்த முடியுமா, இதுக்கு எந்த விதமான சேவை புரிய வேண்டும், இதை பத்தி பேசுறதுக்காக இந்த துறையில தன்னை முழுமையா அர்ப்பணித்துக் கொண்ட டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததற்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒரு மருத்துவராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது மேம்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குமா? ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படித்ததெல்லாம் ஸ்கூல் எல்லாம் கும்பகோணம் ஸ்கூலில், டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 16 வயசு இருக்கும் பொழுது நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல மகாமக குளத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாய மூக்கெல்லாம் மூடிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் தள்ளிட்டு போய் பார்த்தேன். ஒரு பிணம், ஆண் பிணம், அதாவது உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமல் அப்படியே இருந்தது. அதை பற்றி யாருமே கவலைப்படலை. அவங்க எல்லாம் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாத்தனாகுது, ஸ்மெல் அடிக்குது, ஏதாவது என்னென்னமோ சொல்கிறாங்க. நாற்றம் என்பது என்னன்றது அந்த வயசில் வந்து என்ன சொல்லுவாங்க இருந்துச்சு, பட் எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலை. என் மனசு உடனே சொல்லிச்சு, நீ ஒரு துப்பட்டாவை என்னுடைய துப்பட்டாவை எடுத்து அந்த ஆண் மகனுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை மூடினேன். அது ஒன்று தான் என்னுடைய உந்துதல். ஸோ அந்த உந்துதல் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு அப்போ தான் தெரிஞ்சுது, கை காலெல்லாம் முடங்கி போய் அவர் ஊதி போயிருந்தார். இந்த புண்ணு காலெல்லாம் புண்ணு இருந்ததுங்க, நிறையா இன்செக்ட்ஸ் மேகட்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ புரிஞ்சுதான் அந்த நாத்தம் ஏன் வருது கீஸ். அப்போ தான் தெரிஞ்சு இது ஒரு தொழுநோயாளி பேஷண்ட். ஏன்னா நான் அந்த கும்பகோணத்தில் நிறைய பேர் தொழுநோயாளி பார்த்துருக்கோம். ஸோ தொழுநோயாளி பேஷண்ட்னு புரிஞ்சுது. அப்போது என்னுடைய உள் மனசு சொன்னது இது ஒரே ஒரு இதுதான் சொன்னிச்சு. இந்த அனாதை பணத்தை அப்படி தான் சொல்லணும், அனாதை பணத்தை என்னுடைய சொந்தக்காரராக நினச்சி நான் அடைக்கலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரிக்ஷாக்காரங்களை கேட்டேன். யாருமே வரல. ஒரு ரெண்டு ரிக்ஷாக்காரர் பாவப்பட்டு வயசானவங்க வந்து கையில் துணி கட்டிட்டு மூக்குலையும் துணி கட்டிட்டு அந்த பாடியை தூக்கி என் மடியில் கடத்தினப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு டெட் பாடியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இறந்த பிணத்தின் பிறந்ததை பார்த்ததே கிடையாது. அதாவது செத்தவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம், அது ஓகே. பட் தென் இந்த பிணத்தோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த நாற்றமோ அந்த எந்த விதமான இதுவோ சலனமோ மனசில் இல்லை. என் எண்ணம் எல்லாம் ஒரே ஒரு எண்ணம், என்ன பண்ணணும் அந்த டெட் பாடிக்கு ஒரு மரியாதையை கொடுத்து, அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவர் தகனம் பண்ணணும். அவர் யார், அவர் ஊர் பேர் எதுவும் தெரியாது. அதனால் ஒரு ஈடுகாட்டில் கொண்டு போனோம். அங்கே வந்து இங்கெல்லாம் தொழுநோயாளியாம்மா, இங்கெல்லாம் தகனம் பண்ண மாட்டோம். அதுவும் மத்தியானம் 12 மணி வெயிலில் வந்திருக்கேன் பாப்பா, அப்படி தான் சொன்னாங்க. என்ன 16 வயசுனால உனக்கு வேறு வேலை இல்லையா, இதே வேறு யாராவது செஞ்சுட்டு போவாங்கள்ல, நீ ஏன் செய்கிற அப்படின்னாங்க. யாரும் செய்யாததுனால தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடுகாட்டுக்கு வேணால் போமா, 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னாங்க. அங்கே போனேன். அங்கே போனால் ஒரு தாத்தா இருந்தார். அவர் என் கையை அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தா இந்த என்கிட்ட 10 ரூபா இருக்குது, அதுக்கு இந்த இவரை வந்து நான் தகனம் பண்ணணும். அப்பா தாத்தா ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க தாத்தா சொல்லி நான் கண்ணீரோடு கேட்ட உடனே அவர் அந்த கண்ணீரில் தெரிஞ்ச உள்ளே தெரிஞ்ச என்னுடைய மனசை பார்த்தார். அந்த மனசை கை கூட்டி கும்பிட்டு, வா பாப்பா நீ யாருக்குமே காசு கொடுக்க வேண்டாம், அந்த காசை நீயே 10 ரூபா வச்சுக்கோ, நீ வந்து தகனம் பண்ணு, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார். கடைசியாக நானும் பாடி மேலே நம்ம ஹிந்து முறைப்படி தகனம் பண்ணோம். அது எரிக்க போகும்போது அந்த பானையை உடச்சிட்டு வந்தேன். அப்போல்லாம் என் கண்ணில் தண்ணீர் சிந்திக்கிட்டே இருந்தது. அந்த லாஸ்ட் மினிட் அந்த நெருப்பு வைக்கிறச்ச மட்டும் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த எண்ணம் தான் விதை விதித்தேன். அந்த எண்ணத்தை விதைச்சேன். எண்ணம் என்னென்னா, யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இறக்கும்பொழுதும் சரி பிறக்கும்போதும் சரி, நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் அந்த முகத்தை கடைசியாக ஒரு நிமிஷம் நான் பார்க்க விரும்பினேன். ஏன்னா அந்த முகம்தான் இன்றைக்கு வரைக்கும் என் உள் மனசில், என்னுடைய உடம்பில், என் ரத்தத்தில், என்னுடைய எண்ணத்திலேயே அந்த மனம் அப்படியே பதிஞ்சிருக்கு அந்த முகம். ஏன்னா அந்த முகம்தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, நீ தொழுநோயாளிக்கு படி,
டாக்டர் படிச்சுட்டு தொழுநோயாளிகளுக்காகவும் பல பேர் சேவை செய்ய மறுக்கப்பட்ட ஜென்மங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நீ கண்டிப்பாக நான் டாக்டர் படிப்பேன் அப்படின்ற ஒரு சபதம் அதன் மேல் நிறுத்திக்கிட்டேன். அதனால தான் இன்று நான் தொழுநோயாளிக்காக வேலை செய்யும் ஒரு டாக்டராக உங்கள் முன் உட்கார்ந்திருக்கிறேன். மருத்துவராகி புகழ் பெற வேண்டும், பணம் ஈட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சுமா. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவர் வந்து ஆர்மிக்காக நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதே மாதிரி எங்கள் அம்மா கூட என்னை தாய்ப்பால் ஊட்டும் பொழுதே மனிதாபிமானத்தையும் கருணையும் சேர்த்து தான் ஊட்டினாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பணம், காசு, பங்களா, கார் இது எதையுமே எனக்கு திருப்தி கிடையாது. ஆத்ம திருப்தி என்பது என்னுடைய செய்யக்கூடிய சேவையில் மட்டுமே இருந்தது. அதுவும் தொழுநோயாளிகளுக்கு செய்யக்கூடிய சேவை, யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தாம்மா எனக்கு இருந்துச்சு. மற்றபடி மீதியெல்லாம் தானாக தேடி வருமா. நீ வந்து நல்லா மனசோட நல்ல ஒரு எண்ணத்தோட பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பணம் காசெல்லாம் உன்னிடம் வரும். பணம் காசை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல, பணத்தை சாப்பிட முடியாது. நீ பொருளாக வாங்கி தான் சாப்பிடணும். அதனால் அதெல்லாம் நான் பற்றி நான் கவலையே பட்ட மாதிரி எனக்கு தோணவே இல்லை, கவலைப்பட்டதும் கிடையாது. தொழுநோயை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்போவோ தான் நாங்கள் இராடிகேஷன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டுருக்கோமே. நேஷனல் இராடிகேஷன் ப்ரோக்ராம் படியே தொழுநோயை இராடிகேஷன் பண்ணிட்டோம். சம் நியூ கேஸஸ் அப்பப்போ இங்கெங்கே வந்துட்டு தான் இருக்குது, நியூ கேஸஸ் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் டபிள்யூஹெச்ஓ படி மல்டிடக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது. தொழுநோயில் ரெண்டு வகை இருக்குது. ஒரு வகை வந்து பாசிபாஸ்டி லெப்ரஸி, இன்னொரு வகை வந்து மல்டிபாஸ்டி லெப்ரஸி சொல்கிறோம், பிஎல் அண்ட் எம்எல். ஸோ அந்த வகையில் சேர்ந்தீங்கன்னா எதனால் தொழுநோய் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழுநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கோபாக்டீரியம் டியூபோக்ளோஸ் எப்படி வருது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடிய ஒரு நோய். ஏன் வருதுன்னா உங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாகும் போது, அவரவர்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது இது தொழுநோய். எப்படி இப்போ கோவிடுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி இது வந்து கம்மியாகும் போது தொழுநோய் வரலாம். தொழுநோய் ரெண்டு வகைன்னு சொன்னேன். அதில் ஒன்று வந்து தொற்றும் வகை, வந்து தொற்றாத வகை நிறைய பேருக்கு வரும். குழந்தைகள் எஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்காக வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேட்ச், அதாவது வெள்ள பேட்ச், வெள்ளப்படை, அதில் வந்து உணர்வு இருக்காது, தொட்டா உணர்வு இருக்காது, முடி உதிர்ந்து இருக்கும். அந்த மாதிரி வெண்மையான படைகள் இருந்தால் அதை வந்து தொழுநோய் சின்னதாக சொல்லலாம். இப்போ அதே நிறைய படை நிறைய உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு, அப்புறம் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது காதெல்லாம் தடிச்சு போயிருக்கோ, மூக்கு சப்பையாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸ் டைப் ஆஃப் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் உண்டு. நீங்கள் எத்தனை தொழுநோயாளிகளை குணப்படுத்தியிருக்கீங்க? கணக்கே பார்க்க முடியாத அளவிற்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,000,000 மேலே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேலை செஞ்சு ஆரம்பித்ததே, நான் படித்தது ஜிப்மர் பாண்டிச்சேரியில், எம்பிபிஎஸ் ப்ளஸ் மை போஸ்ட் கிராஜுவேஷனும் அங்கே தான் முடித்தேன். அங்கே முடித்த உடனே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது, ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு தொழுநோய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தொழுநோயை மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, மித்த டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கணும். அதாவது ஹார்ட் அட்டாக் பார்க்கணும், பாம்பு கடி பார்க்கணும், எங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஒரு வில்லேஜ் தேடி போனேன். அந்த வில்லேஜ் தான் நம்மளுடைய சேத்துப்பட்டு அப்படின்னு, செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் டெப்ரஸி சென்டர் சேத்துப்பட்டு என்ற வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே போய் வேலை செஞ்சேன். அங்கே போய் தான் இந்த மாதிரி ரெண்டு வேலை செஞ்சேன். மார்னிங்கில் லெப்ரஸி தொழுநோயாளிகளுக்கு வேலை செய்வேன், ஈவினிங்கில் வேலை செய்வேன், அது வந்து நைட் டியூட்டி. அந்த நைட் டியூட்டியில் வர்றது தான் இந்த ஆர்கனைஸ் ஃபாஸ்பரஸ் பாய்சனிங்கு, அப்புறம் பல தரப்பட்ட ஸ்னேக் பாம்பு கடிகள், அவர் ஹார்ட் அட்டாக்ஸ், இதெல்லாம் வந்து உயிரை காப்பாற்றணும், எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு உந்துதலில் தான் அதை வேலை செஞ்சேன். அதில் வரக்கூடிய அந்த சிறிய பணம் என்ன இருந்ததோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த தொழுநோயாளிகள் பேஷண்ட் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்காகவும் அவங்க வீட்டு செலவிற்கக்கூடிய சாப்பாட்டுக்கு இருக்காகவும் அது வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க வீட்டுக்கே போய் நானே போய் செஞ்சுட்டு வந்துடுவேன். நீங்கள் ஒரு தோல் நோய் நிபுணர், தோல் நோய்கள் ஏன் ஏற்படுகின்றன? தோல் நோய் நிபுணர் அப்படின்னு சொல்லுன்றது ஸ்கின் டிசீஸ் வந்து இட்ஸ் அ வெரைட்டி, லைக் இட் கேன் பி நிறைய வரது வந்து காரணம் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாகவும் இருக்கலாம், ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீசன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்கின் வந்து டிசீஸ், ஸ்கின் டிசீஸ் இஸ் வெரி காமன். இதெல்லாம் தான் காமன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இப்போ வேர்வையினால் வரக்கூடியதுன்னா இந்த காமனாக சம்மரில் பார்க்குறோம் அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பொடுகு வரும், தலையில் டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஸ்கின்னா தலையும் உண்டு, தலை, நகம், அப்புறம் ஸ்கின், இது மூணும் சேர்ந்தது தான் டெர்மட்டாலஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ் எது வந்தாலுமே நம்ம வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்லாம் வெரி டிஃபிகல்ட் டு க்யூர், ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் என்ன முயற்சி செஞ்சுருக்கீங்க?
துணுநோயாளிக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் வந்து அவங்க கூடவே வேலை செஞ்சேன். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் அவங்க வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எல்லாருடைய வீட்டுக்கும் இப்போ கூட கோவிட் டைம்ஸில் கூட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் இருக்குதான்னு பார்த்து இருக்கா தேவைப்படுதா பார்த்து மெடிசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக நிறைய கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம், மெடிக்கல் கேம்ப்பு நிறைய. அது நாட் ஓன்லி ஸ்கின் மட்டும் நான் சொல்லலை, அவங்களுக்கு தேவையானது இப்போ சப்போஸ் சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு காலில் புண்ணு இருக்கும், அதுக்கேற்க ஏற்ற மாதிரி சுகர் டாக்டர் கூப்பிட்டு போயிடுவேன். அதே மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், பிபி, அப்போ ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ், டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்ன கண் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் நிறைய கேம்ப் வந்து நடத்தி வேரியஸாக கேம்ப்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கும். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 15 கிட்டத்தட்ட கிரிமால்டஸ் அப்படின்னு ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் தான் இங்கே ஃபஸ்ட் சென்னைக்கு வரும்பொழுது கல்யாணம் ஆனப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் ஷினாய் நகரில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன். அங்கேயும் தொழுநோயும் பார்த்துட்டு ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி அங்கேருந்து கேம்ப்ஸ்க்கு வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஸ்கூல் கேம்ப்பு போய் தொழுநோயை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்போல்லாம் நிறைய கேஸ் இருக்குங்க, ஒரு நாளைக்கு 10,000 அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,000-2,000 கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து முடியறதுக்குள்ளே நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க கூட. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம். அவங்க குடும்பத்துக்கு இருக்க வந்து என்ன தேவையானதோ இந்த சில பல ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்ஸ் எடுத்துக்கோங்களேன், அந்த டைமில் அவங்க தண்ணியெல்லாம் மூழ்கி இருந்துச்சு. ஸோ தண்ணியில் போய் கூட நான் அவங்க வீட்டில் போயிட்டு மெடிசன்ஸ் மட்டும் கொடுக்காமல் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது, ப்ளஸ் அவங்க குழந்தைகள் படிப்பிற்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா அது, ப்ளஸ் உமன் எம்பவர்மெண்ட் அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய உமன் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி அவங்களுக்காக செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு, மேபி அவங்கள வந்து ஒரு டெய்லரிங் மிஷின் தேவைப்படுதுன்னா அது, இல்லைனா ஒரு அயன் பாக்ஸ் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை ஒரு ஏதோ ஒரு ஷாப் மாதிரி வச்சுக்கிறேன், நான் வந்து ஒரு பெட்டி கடை வச்சு பழச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாமே செஞ்சு மித்தவங்க நானுன்ற இடமே இங்கே கிடையாது. இது வந்து மற்றவர்களின் உதவியோடு என்னுடைய வாலண்டியர்ஸ் எஸ்பெஷல் மென்ஷன் டு மை வாலண்டியர்ஸ் அவங்களுடைய உதவியோடு இல்லாமல் கண்டிப்பாக மித்த டாக்டர்ஸோட உதவியோடு இல்லாமல் இதை என்னால் செய்யவே முடியாது. நிறைய சேவை செஞ்சிட்ருக்கீங்க, இதுக்கு நிதியை எங்கேருந்து திரட்டுறீங்க மேம்? நிதியை திரட்டுறது தான் நான் சொல்கிறேனே, வாலண்டியர்ஸ் ஆர் கிவிங். நானும் எங்களோட மங்களம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அது வந்து ஒரு என்ஜிஓ. பட் நாங்கள் வந்து பணம் வாங்க முடியாது, யார்கிட்டையும் பணம் கொடுக்க தான் முடியும். ஸோ அதில் மூலமாகவும் நாங்கள் வந்து கேம்ப்ஸ்லாம் நடத்தியிருக்கோம். ப்ளஸ் வந்து ரோட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுலேயும் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து தானாகவே கொடுக்கறது தான் இது, அவங்க நாங்கள் காசு வாங்குறதே கிடையாது, பொருளாக வாங்கி அங்கே போய் கொடுத்துருவாங்க. ஸோ நான் கூட நிற்பேன், அவ்வளோதான். பொருளாக வாங்கிட்டு போய் கூட கொடுக்கும் பொழுது இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளட்ஸ் 4 வந்துச்சு பாருங்கள், அந்த 4 அவங்க பசியோடு இருக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக நான் வந்து யாரெல்லாம் முடியும்னு சொன்னாங்களோ அவங்களையே போய் சாப்பாடு போட சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது பணமாக வாங்கலை, அவங்களுக்கு என்ன தேவையோ. கிளட்சஸ் சில பேருக்கு வந்து கால் ஒழுங்காக இருக்காது, சில பேர் வீல் சேர் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்லாம் இருக்குது, அவங்களாம் ஹெல்ப் செஞ்சாங்க. ஸோ வீல் சேர்ஸு சில பேருக்கு வந்து கிளஸ்டர்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, கண்ணாடிக்கு தேவைப்பட்டால் கண்ணாடி, அந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இதில் பணத்துக்கு டைரெக்டாக வராது, எல்லாமே அவங்களுக்கு பொருளாக போய் சேர்ந்துடும். உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்ல தெரியல. பல நிறுவனங்கள் இதுவரைக்கும் 175 அவார்டுகள் ரெக்கக்னிஷன்ஸ் கிடச்சிருக்கு, பல நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அம்மா அவார்ட் 2018 வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸும் நான் பண்ணுறேன், அதனால் அதுவும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய காலேஜஸ்க்கு போயிட்டு ஒரு 10-20 பேருக்கு மேலே போய் பேசி ஹவு டு ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கூட பண்ணியிருக்கேன், அதனால் அதுவும் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க கூடயும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து இதை பற்றி எப்படி கொண்டு வரது, இதை வந்து ரெக்கக்னிஷனுக்காகவோ இல்லை ஒரு அவார்டுக்காகவோ எனக்கு சேவை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நான் அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு கிடையாது. அதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அவங்க யார் கொடுத்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா இது நான் எனக்காக டெடிக்கேஷன் பண்ணல, என்னுடைய தொழுநோயாளிக்காக டெடிக்கேஷன் பண்ணுறேன், என்னுடைய வாலண்டியர்ஸ்க்காக டெடிக்கேஷன் பண்ணுறேன், ஸ்பான்சர்ஸ்க்காக டெடிக்கேஷன் பண்ணுறேன். இது எனக்கு வந்த அவார்ட்ஸோ ரிவார்ட்ஸோ கிடையாது, இது அவங்களுக்காக வந்த அவார்ட்ஸ். அதே மாதிரி கவர்னர் கையாலேயும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன், மெடிக்கல் எக்ஸலன்சி அவார்டு இன் லெப்ரசி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவார்டு,
மத தெரசா அவார்டு. என்னுடைய உயிர் உள்ள வரை மத தெரசாவை மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்களால தான் இந்த உந்துதலே எனக்கு வந்திருக்கு. அவங்க அந்த வில்லிவாக்கம் அப்படியே உள்ள லெப்ரசி காலனி இருக்குமா, அந்த இடத்துல மத தெரசா அம்மாவே டைரெக்டாக போய் உட்காந்துருக்காங்க அந்த சர்ச்சில். ஸோ நான் என்ன யோசித்தேன், அந்த சர்ச்சு இடிக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி நான் போய் அந்த மத தெரசாம உட்காந்த இதை இடத்த தொட்டு பார்த்துட்டா வந்துடணும். அவங்களை நேரில் நான் பார்க்க முடிஞ்சதில்லை, அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், தோட நேரில் பார்க்கல. அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்னுடைய உந்துதல் மேலும் மேலும் செய்யணும், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதுக்காக செய்யலை. மனித நேயம் மட்டும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் செய்கிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை சேவைம்மா, அது மட்டும் கண்டிப்பாக உண்டு. சேவையில் எதிர்பார்த்தோம்னா அதில் இந்த கை செய்கிறது இந்த கை தெரியக்கூடாது தான் சொல்லுவோம். ஸோ அதில் எதிர்பார்த்து செய்கிறது பேர் சேவை கிடையாது. நான் செய்ய கண்டிப்பாக சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மையோட உள்ள எண்ணத்தில் இருக்குது, அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன், அவ்வளோதான். தொழுநோய்க்கான ஆரம்ப அடையாளம் என்ன மேம்? ஆரம்ப அடையாளம் முன்னையே சொன்னேன், ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்கும், அந்த வந்து படை வந்து வெள்மையாக இருக்கும். அந்த வெள்ளை படையில் வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்கக்கூடிய படையில் வந்து உணர்ச்சி இருக்காது, தொட்டால் உணர்ச்சி இருக்காது. நீங்கள் பல பேர் இப்போ சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாலாம் பின் குத்தி பார்த்தாங்கம்மா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஓகே இஃப் இஸ் தட் அவங்களுடைய இது அவங்க சொல்கிறாங்க, தொட்டு பார்த்தாலே தெரியும் படைய உணர்ச்சி இருக்காது. சில பேருக்கு வந்து இப்போ இந்த நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது க்ளா ஹேண்ட் அப்படின்னு சொல்லிடும், இந்த இது மடங்கிடும். ஸோ அந்த மாதிரி பல வகையான இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் காது மாதிரி மடல்கள்லாம் அவங்களுக்கு வந்து தடித்து காணப்படும். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி டைப் 1 ரியாக்ஷன், டைப் 2 ரியாக்ஷன்ஸ் அப்படின்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன் லெப்ரசி வரும். அதெல்லாம் வரும்பொழுது நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்மியர் டெஸ்டிங் அண்ட் வேரியஸ் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவோம். ஸ்மியர் பயாப்சி, ஸ்மியர் டெஸ்டிங் பண்ணணும், பயாப்சி பண்ணணும், அவங்களை எக்ஸாமின் பண்ணணும், எந்தெந்த நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏன் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணணும். அவங்கள மனநிலையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தாரையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒருத்தரை மட்டும் பார்த்தா பார்த்தாது, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு லெப்ரசி இருந்தாலும் அவங்க குடும்பத்தாரில் இருக்க மித்தவங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி டயக்னோசிஸ் நம்ம வந்து அவங்களுக்கு காமிக்கணும். அதே மாதிரி அவேர்னஸ் கிரியேஷன் ஹேட் டு பி டன் தோஸ் டேஸ். அவேர்னஸ் நிறையா பண்ணிகிட்டே இருந்தோம், அதனால ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். எய்ட்ஸ் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க, இதன் பின்புலம் என்ன மேம்? ஹெச்ஐவிக்கு வந்து நான் வந்து சேத்துப்பட்டில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்க. அப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் இருந்தா அவங்களாம் இருந்தாங்க. அங்கே நாங்கள் போயிட்டு ஜஸ்ட் போய் கேம்பில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் பயம் இருந்தது. நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு என கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஐ வாஸ் டூயிங் லெப்ரசி வேக்சினுக்காக ஏதோ ட்ரை பண்ணி எக்ஸாம்பிள் வேக்சினுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹெச்ஐவிக்காகவும் சேர்த்து ஏதாவது வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதுக்காகவும் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு ஜவாதி மலை ஒரு ஹில்ஸ் இருக்குது, போலூர் பக்கத்தில் இருக்குது, அந்த மலைவாழ் மக்களுடனும் நான் வேலை செஞ்சேன். ஸோ ஹெச்ஐவி சில்ட்ரன் ஹெச்ஐவிக்காக நான் வந்து அவங்கள்ட்டேருந்து போய் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் பிளட் டெஸ்டிங்லாம் எடுத்து அதை மெட்ராஸ் கொண்டு வந்து அந்த டெஸ்டிங்கில் கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அதெல்லாம் கொடுக்கறதுனால ஹெச்ஐவி சில்ட்ரன்ஸ்க்காகவும் அவங்களுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணத்தில் மனசில் வந்து, ஏன்னா அப்போ சில பல நேரம் அவங்க தப்பு செய்யலைல்ல, யாரோ செஞ்ச தப்புக்காக தான் குழந்தைகளை பாதிக்கப்படாது. அவங்க கூட கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு அவங்க கூட செலிப்ரேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி பொங்கல் விழா அந்த மாதிரி நடத்துறது இதெல்லாம் என்னுடைய வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று படிப்புக்கு முக்கியமாக ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். அவங்க பர்த்டே நான் என்னோடய பர்த்டே இன்னொரு பொண்ணோட பர்த்டே கொண்டாடினா ஒன்றா வச்சு அவங்க கூட கொண்டாடுவேன். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். உங்களை நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா இது மேம்? ஒரு நெகிழ வச்ச முக்கியமான சம்பவம்னா இப்போ எப்போவுமே இதே ஒரே இதுதான். ஒரு பாட்டி வந்து ஆக்சுவலாக லெப்ரசி பேஷண்ட் தான், அவங்களுக்கு கையும் சுத்தமாக இது வரைக்கும் இல்லை, கையே அதான் சோலுமே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக இது வரைக்கும் இல்லை, காலும் இல்லை, நடக்க முடியாது, கண்ணும் தெரியாது, காது கேட்காது. ஸோ அவங்களுக்கு நான் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். அப்போது வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கும் பொழுது என்னுடைய காலடி மட்டும்தான், காலடி கூட அவங்களுக்கு கேட்காது தானே, ஏன்னா அவங்களுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது கை காலும் கிடையாது, ஷி கே நாட் கெட் அப் ஆல்சோ. அது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்கள நான் போய் ஜஸ்ட் தொட்டாலே டாக்டர் அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க பாருங்கள். அதுதாங்க வாழ்க்கையில் வேற எது எந்த பணமோ காசோ புகழோ எதுவுமே கொடுக்க முடியாத அந்த நிகழ்ச்சியான தருணத்தை இப்போ தான் போன வாரம் தான் அவங்க கூட நான் போயிட்டு ஒரு கேம்ப் இது நடத்தினேன். அப்போ போய் பார்த்துட்டு அவங்க மாத்திரை கொடுத்தேன், அம்மா இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அல்சரை தொட்டு பார்த்ததுக்கு அவங்களுக்கு கண்ணில் அவங்க தண்ணி வந்தது. அது என்னோடய நிகழ்ச்சியான தருணமாக நான் வாழ்க்கையிலன்னு நினைக்கிறேன். உங்களோட தொழிலுக்கு விளம்பரம் தேவைப்படுதா மேம்? விளம்பரம் தேவைப்படாத ஒரே தொழில் இது மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்புறம் யார்
அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மட்டும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஏன்னா பல வாலண்டியர்ஸ் தொழுநோயாளிகளுக்காக நல்லா பலது பல பேர் செய்கிறாங்க. இதுக்கு விளம்பரம் தேவைப்படுறது அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து விளம்பரத்திற்காக செய்வது பேர் எகெயின் எனக்கு சேவைன்னு தோணலை. அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு விளம்பரம் தேவை கிடையாது. அதே மாதிரி தொழுநோயாளிகளுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு உதவி தேவை. அந்த உதவிக்கு வேணால் விளம்பரம் கொடுக்கணும், கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ, அவங்களுக்கு மேபி வீடு தேவையாக இருக்கலாம், இல்லை ஹவுசிங் என்ன என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையானதுக்கு லெப்ரசி காலனிஸில் இருக்கக்கூடியவங்களை வந்து நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் சொல்லுவேன். அவங்களுக்கு எடுக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், இல்லை எஜுகேஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அவங்க வயசானவங்களுக்கு கண்ணாடி இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு சில பேருக்கு கேலிபர்ஸ் வேணும்பாங்க, வீல் சேர் வேணும்பாங்க. அதெல்லாம் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், இட் இஸ் நாட் மை ரிக்குவயர்மெண்ட். எனக்கு தேவை கிடையாது, எனக்கு விளம்பரம் தேவை கிடையாது. இந்த தொழிலுக்கு பெண்கள் அதிகமாக வராங்களா மேம்? எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் ரெண்டு டாக்டர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். நானும் இன்னொரு டாக்டர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என் கிளாஸ்மேட் ஒரு பையன் கூட படித்த ஒருத்தர், அவர் எங்கே டபிள்யூஹெச்ஓவில் இருக்கார். மற்றபடி நல்ல பல பேர் தொழுநோய்க்குன்னு வர்றது இல்லைம்மா. எல்லோரும் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. எனக்கு ஃபேமிலி பக்கபலமாக இருந்துச்சு இல்லை, அதனால தான் நான் என்னால் சேவை செய்ய முடிஞ்சது. அந்த பக்கபலம் வந்து என்னோடய மாமியார், என்னுடைய நாத்தனாரும் ப்ளஸ் என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய பசங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு பக்கபலமாக என் கூட இருந்ததுனால சமுதாயமும் என்னை ஏற்றுக்குச்சு. நான் தொழுநோயாளிக்கு வேலை செய்கிறேன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த விதமான கஷ்டமோ எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் பணம், நீ சொன்ன மாதிரி பணம் வந்து வாழ்க்கை, பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்றது கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிடணும், சந்தோஷமாக சாப்பிடணும், பல பேருக்கு கொடுத்து சாப்பிடணும், அதுதான் என்னுடைய எண்ணம். சமூகத்தில் சேவை மனப்பான்மை இன்னும் அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற நிலைமை நான் என்ன சொல்லணும், நிறைய பேருக்கு சேவை மனப்பான்மை இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ளட்ஸ் வந்துச்சு பாருங்களேன், அப்போலேருந்து 2015 ஃப்ளட்ஸில் நான் பார்த்துட்டேன். என்னுடைய வாலண்டியர்ஸ்லாம் நிஜமாக நான் சொல்கிறேன், கையெடுத்து அவங்களெல்லாம் கும்பிடணும். ஏன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூடவே வராங்க, தண்ணியில் நடக்கிறாங்க, கவலையே படலை. நான் சொல்கிறேன், ஏப்பா டாக்டர் சைக்கிளின் போர்ஸ் போட்டுக்கோ தம்பி, காலில் ஷூ போட்டுக்கோங்க, அதெல்லாம் போட்டு அம்மாக்கா இருக்கட்டும்மா பாரு, என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்கள் ஏமா டென்ஷன் ஆகிறீங்க, இருங்கம்மா அப்படிவாங்க. அதாவது வாலண்டியர்ஸ் தேவால் இப்போ வந்து தானாக வராங்க. இப்போ பிளட் டொனேஷன் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் நைட்டில் பிளட் டொனேஷன்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் பிளட் டொனேஷன் என்னுடைய வாலண்டியர்ஸ் தான் பாவம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் கொடுக்குறாங்க பிளட். நான் பிளட் டோனர்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்பெஷலாக இந்த பிளாஸ்மா முதல்ல தேவைப்படுச்சு பாருங்க, COVID-19 அப்போ கூட சில பேர் போய் பிளாஸ்மா டொனேஷன் கூட பண்ணிட்டு வந்தாங்க, பல சில உயிர்களை கூட காப்பாத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ வாலண்டியர்ஸ் தானாகவே வராங்க. ஆனால் லெப்ரசி எடுத்தே எடுத்துட்டாங்க, சப்ஜெக்டே கிடையாது. ஸோ அது ஏன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக தொழுநோய் இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் கேள்விக்கு நான் வரவே இல்லை, அந்த பிரச்சனைக்கு நான் வரல. ஆனால் வந்து தொழுநோயாளிகளுக்குன்னு படித்தவங்க தேவைப்படுறாங்க, அதே மாதிரி HIVக்குன்னு படித்தவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய எண்ணம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் நல்லா சூப்பராக கேள்விகளும் கேட்டீங்க, ஏற்ற மாதிரி பதிலும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நேயர்களுக்கும் மிக நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.